வாங்க இன்னைக்கு நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். பாருங்கள், எல்லா காய்கறிகளும் சேர்த்து எப்படி ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் பன்னீர், கொடமிளகாய், காளான், ஸ்வீட் கார்ன், ஸ்ப்ரிங் ஆனியன், கேரட் பீன்ஸ்லாம் போட்டு நம்ம சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாதம் வேக வச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த சாதத்தை வேக வைக்கிறதுக்கு நான் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டோம். இந்த தண்ணி நல்லா கொதி வரும்போது நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் உப்பும் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துருக்கேன் பாருங்கள் உப்பு, இதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி கொதி வருது. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். நான் 1/2 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேங்க. இப்போ கலந்து விட்டுடலாம். அரிசிலாம் உடையாமல் பொறுமையாக கலந்து விடுங்க. இந்த சாதம் வந்து 1/4 பாகம் வேகணுங்க. அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சாதம் நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், 1/4 பாகம் பாருங்கள், அரிசி நல்லா நீட் நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்துட்டாலே நமக்கு நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெலாம் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சாதம் தண்ணியெலாம் வடிகட்டிட்டு எடுத்துட்டோம். இப்போ இது நல்லா ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம காய்கறியெல்லாம் வேக வச்சு எடுக்கலாம். பாருங்கள், நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான பாத்திரம் வச்சுருக்கோம். இப்போ பாத்திரம் சூடாகட்டும், நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஆயில் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு 2 பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுடலாம். இது கூட இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை கலந்து விட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப்பு கேரட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கினா 1/2 கப்பு பீன்ஸ். பாருங்கள், பொடியாக நறுக்கினா 1/2 கப்பு காளான். வேக வச்ச ஸ்வீட் கார்ன். இது கூடவே கொஞ்சமாக பன்னீர். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். எல்லாமே நல்லா சேர்ந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். இந்த காய்கறிகள்லாம் நம்ம விருப்பந்தாங்க அளவுலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். எந்த காய்கறி நமக்கு அதிகமாக பிடிக்குமோ அதை நம்ம அதிகமாக போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், காய்கறிகள்லாம் நல்லா ஒரு பாதி அளவு வெந்துடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம உப்பு மிளகும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே ரைஸில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்கள், இது கூடவே காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகுத்தூள். இது வெள்ளை மிளகு, உங்களுக்கு கருப்பு மிளகு போடணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுடலாம். ஸ்டவ் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பெரிய பர்னரில் நல்லா வேகமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து தண்ணிலாம் விடாமல் காயெலாம் நல்லா வெந்து வரும். பாருங்கள், கலந்து விட்டுட்டோம். இப்போ இது 1 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம சோயா சாஸ் விட்டுக்கலாம். பாருங்கள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துருக்கேன், இதை போட்டுக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுருங்க. சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்கும், அதனால தான் உப்பு நம்ம கவனமாக போட்டுக்கணும்னு சொன்னேன். இப்போ இதில் நம்ம கொடமிளகாய் சேர்த்துக்கலாம். கொடமிளகாய் இந்த ஸ்டேஜில் தாங்க சேர்க்கணும். அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும், இல்லைனாக்கா அது ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகிடும். இது நல்லா க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நம்ம கலந்து விட்டுட்டோம். இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், கிட்டத்தட்ட இது 8லேருந்து 10 நிமிஷம் ஆகுங்க இந்த அரிசி வேக. கலந்து விட்டுடலாம். பொறுமையாக அரிசி உடையாமல் தீயை நல்லா அதிகமாக வச்சு கலந்து விடுங்க. நம்ம கரெக்டான அளவு அரிசி வேக வச்சதால் அரிசி உடையாது, அதனால் கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், ஃபுல்லாக கலந்து விட்டுட்டோம். இது 1 நிமிஷங்க, அதுக்குள்ளே இது எல்லாமே உப்பு காரெல்லாம் சேர்ந்து நல்லா வந்துடும். இதில் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து லாஸ்ட்டாக தாங்க போடணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுருங்க. பொறுமையாக கலந்து விடுங்க.
உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு வேணால் போட்டுக்கலாம், காரம் வேணால் மிளகு போட்டுக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குங்க. நம்ம வீட்லேயே எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணாமல், எந்த ஒரு டேஸ்ட்டுக்காக எதுவும் ஆட் பண்ணாமல் சமைச்சதுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் என்னென்னு. நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.